ஆ வணக்கம், இது என்ன தெரியுதா, இதை எடுத்து மண்டையில் நங்குன்னு போட்ட சும்மா அப்படிதான் இருக்கும். ஆ அம்மி கல், அம்மி 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 மிதிச்சு. ஆ அப்படியேங்கப்பா, இதில் வந்து இந்த சம்பளுக்கு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருளாக வந்து அரைச்சி செஞ்சு சாப்பிட்ட சும்மா சூப்பராக இருக்கும். இப்போ தானே அந்த பிளாண்டர்லாம் வந்துச்சு, அந்த காலத்தில் இதுதான் பயன்படுத்தினாங்க. சரி இன்னொன்று காட்டுறேன், இது என்ன தெரியுதா, இதை பார்த்தோன்னே உங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் மணி சென்டில் சார் அவருடைய இந்த காமெடிகள் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுதான் அதே தான் பெட்ரோமா லைட். இதுக்கு தேவையான நிறைய பொருட்களாக வந்து நம்ம சைக்கிள் கடையெல்லாம் வாங்கிக்கலாம். இது வந்து என்னோடய சின்ன வீட்டில் நான் எடுத்தேன், இன்னமும் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து அஞ்சாறு இருந்துச்சு, இப்போ எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. பெட்ரோமா லைட் சும்மா சொல்லக்கூடாது, வெளிச்சம் வந்து சும்மா நெருப்பாக தான் இருக்கும். இப்போ இது வேலை செய்தால் என்ன நமக்கு தெரியாது, என்னமோ காட்டணும்னு தோணிச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்னொன்று காட்டுறவாங்க, இது என்ன தெரியுதா, இது வந்து ஆட்டுக்கல். ஆ இதில் தான் நீங்கள் தோசைக்கு தேவையான அந்த மாவுக்கெல்லாம் போட்டு இதில் தான் வந்து ஆட்டுவாங்க, மாவு ஆட்டுவாங்க இல்லையா, ஆட்டுறதுனால மாவு ஆட்டுக்கல்னு வச்சுட்டாங்க பேர். ஆட்டுங்க அப்போ அது என்ன வெயிட்டு தெரியுமா, அது இப்போ ஜிம்மிக்கே போவேன் நம்மளும் இருக்குது, இதை எடுத்து போய் பயன்படுத்திக்கலாம் நம்மளும் இருக்குது, வெயிட் லிஃப்ட் பண்ணலாம் போல அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது ஆட்டுக்கல். ஓகே, இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப பேர் மாவு ஆட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவங்களுடைய விரலை நசுக்கிக்குவாங்க.